Hi friends, welcome to SAMAYAL. இன்னைக்கு நம்ம வந்து ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ஊட்டச்சத்து மாவு எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நமக்கு வந்து இது கோதுமை வீட் வந்து 1 கேஜி எடுக்கலாம். அப்புறம் வந்து ரெட் ரைஸ் சம்பாரிசி இல்ல சிவப்பரிசின்னு சொல்லுவோம் அது வந்து 1 கேஜி. அப்புறம் வந்து வெள்ளை சோளம் 1 கேஜி. அப்புறம் கம்பு பர்ல் மில்லட் வந்து 1 கேஜி. அதுக்கு அப்புறம் வந்து ராகி கேழ்வரகு 1 கேஜி. இந்த 5 ஐட்டம்ஸும் ஒவ்வொரு கேஜி எடுத்துறலாம். அப்புறம் வந்து லிட்டில் மில்லட் சாமைன்னு சொல்லுவோம் அது வந்து 1/2 கேஜி எடுக்கலாம். அப்புறம் மிக்ஸ்டு கிரெயின்ஸ் நான் வந்து தானிய வகைகள் இதில் ஒரு 4 சைஸ் இருக்குது அதை வந்து 1/2 கேஜி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஜவ்வரிசி சாகோ அது 1/2 கேஜி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மக்காச்சோளம் வந்து 1/2 கேஜி எடுத்து வச்சுருக்கேன். இது 4 1/2 கேஜி ஐட்டம்ஸ். அப்புறம் வந்து நான் வந்து பாதாம் பருப்பு ஆல்மண்டு 200 கிராம். அப்புறம் ரோஸ்டடு கிராம் பொட்டுக்கடலை வந்து 200 கிராம். கேஷ்யூ நட்டு முந்திரி பருப்பு 200 கிராம். அப்புறம் கொள்ளுன்னு சொல்கிறது ஹார்ஸ் கிராம் அது வந்து 200 கிராம். அப்புறம் வேர்க்கடலை இல்லை நிலக்கடலை கிரவுண்ட் நட்டு 200 கிராம். இவ்வளவு ஐட்டம்ஸ் 14 ஐட்டம்ஸு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலாக சேர்க்கணும்னா நீங்கள் இன்னும் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு நாட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல வந்து நிலக்கடலை போட்டு வறுக்கலாம். நம்ம லைட்டாக வறுத்த போதும். ஏன்னா வந்து ரொம்ப ஒருவேளை கரிஞ்சு போச்சுன்னா அதில் உள்ள பெனிஃபிட் அதில் உள்ள பயன்கள் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால் ஒரு 5-7 நிமிஷம் ஒரு மிதமான சூட்டில் வச்சுட்டு வறுத்தெடுத்துடலாம். நம்ம மில்லுக்கு கொடுக்கறதுக்கு முன்னே வறுக்கிறது நல்லது. இப்போ நிலக்கடலை வறுபட்டாச்சு, பார்த்தாலே தெரியுது அந்த மேலே உள்ள தொலி வந்து வெடித்து வெளியே வந்திருக்கு. அடுத்ததாக வந்து ஹார்ஸ் கிராம் கொள்ளு இதை வறுத்து எடுத்துடலாம். இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால இது வந்து சீக்கிரம் வறுபட்டுரும். ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். நம்ம பெரிய இந்த கோதம்பெல்லாம் வறுக்கிறதுக்கு நிறைய நேரம் ஆகும். ஆனால் இந்த கொள்ளு வறுக்கிறதுக்கு ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ நீங்கள் இதில் கொஞ்சம் பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள் இந்த கொஞ்சம் கலர் வந்து முதல்ல நம்ம வறுக்கிறதுக்கு முன்னே வேறு கலராக இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்ததை வறுக்கலாம். அடுத்ததாக வந்து பொட்டுக்கடலை ரோஸ்டட் கிராம். இது வந்து ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. ஏன்னா வந்து இது வந்து பொட்டுக்கடலை முதல்லையே வறுத்து தான் விற்பாங்க. அதனால் ஒரு 2 நிமிஷம் இதை ஜஸ்ட்டு சூடு பண்ண மாதிரி வறுத்தெடுத்தால் போகிறோம். எண்ணெய் இல்லைன்னா கரிஞ்சி போய் அதோட டேஸ்ட்டே போயிடும். ஒரு 2 நிமிஷம் ஜஸ்ட்டு தான் சின்ன மீடியம் தீயில் வச்சுட்டு நான் வறுத்தெடுக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா ஐட்டம்ஸையும் நல்லா வறுத்துட்டு கரியாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டேன்னா ஒவ்வொன்றா வறுத்து வறுத்து ஒரு பேப்பரில் தட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வறுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த பேப்பர்லே வச்சுட்டு அப்போ வந்து கொஞ்சம் ஆறி கிடைக்கும். அப்புறம் வந்து நம்ம மில்லுக்கு கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம தானிய வகைகளை வந்து மில்லில் கொடுத்து பொடிச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அரிப்பில் வச்சு இப்படி நீங்கள் அரிக்கணும். அப்போ அதில் ஏதாவது டஸ்ட் ஏதாவது இல்லைன்னா சில தானிய வகைகள் சரியாக அரிப்படாமல் இருந்தால் பவுடர் ஆகலைன்னா அப்படி வரும். இதை வந்து நீங்கள் இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது, இப்போ தான் மில்லில் கொடுத்து அரைச்சனால பிடிச்சனால கொஞ்சம் சூடாக இருக்குது. நீங்கள் அந்த அரிப்பில் வச்சோ இந்த எப்படிப்பட்ட அரிப்பில் வச்சோ ஜஸ்ட்டு இப்படி அரிங்க. அரித்தா ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்படி எல்லாத்தையும் நமக்கு அரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் பார்த்தா தெரியும் கொஞ்சமாக அறியாமல் கிடக்கு. இந்த டஸ்ட்டை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் விரித்து விட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ்லேருந்து எப்படி வந்து நம்ம ஹெல்த் ட்ரிங்க் தயாரிக்கலான்னு நம்ம வந்து பார்க்கலாம்.
இப்போ வந்து நம்ம பண்ணிட்டு வந்த அந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர்லேருந்து நம்ம ஹெல்த் ட்ரிங்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து 3 டேபிள்ஸ்பூனும் அந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆர்டர் பண்ணி கொண்டு வந்தது. அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக வெல்லம், ஒரு 2-3 சின்ன பீஸ், அப்புறம் 2 கப்பு வாட்டர். இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். மஞ்சள்ல வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 கப்பு தண்ணியை வந்து விட்டுடலாம். தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து 3 ஸ்பூன் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு கூட கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ரொம்ப நேரம் எடுக்காது, நம்ம சீக்கிரமாக பண்ணி முடிக்கலாம். எந்த ஒரு கட்டி இல்லாத மாதிரி, ஏதாவது கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி பண்ணி நீங்கள் கரைச்சி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் கட்டியெல்லாம் நான் கரைச்சி விட்டுட்டேன். இதுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு சின்னதாக 2 பீஸு வெல்லம் சேர்த்துடலாம். இப்போ வந்து இந்த நேரத்தில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம மீடியம் தீயில் வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகும் இது பாயில் ஆகிறதுக்கு. இது வந்து நம்ம ஹெல்த்தி ட்ரிங்காகவும் குடிக்கலாம், நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஒரு இது களி மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து இப்போ ஹெல்த் ட்ரிங்க்கு எப்போ எந்த பருவத்தில் வந்து ஆஃப் பண்ணுறதுன்னு காமிச்சு தரேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட்டு 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம மொத்தமாக ஒரு 5 நிமிஷம் எப்படி பண்ணாலே போதும். நம்ம கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் தண்ணி மாதிரி இல்லை, அந்த அந்த ஃபார்மேஷன் ஆகிடுச்சு. இந்த மிக்ஸு ஃபுட்டு எல்லாமே வந்து வெந்தது மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் குடிக்கிறதுக்காக இருந்தால் நீங்கள் இந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம். நான் காமிக்கிறேன், இந்த பருவத்தில் இருக்கணும். அப்போ வந்து தண்ணி மாதிரி இப்படி, நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட திக்காக, உங்களுக்கு ஒரு களி மாதிரி பருவத்தில் வேணும்னா இப்போது ஒரு 2 நிமிஷம் கூட நம்ம வந்து இதை கிண்டி விட்டுடலாம். அப்போ வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற பருவத்தில் வந்துடும். அது 2. இந்த மாவு, இந்த ஹெல்த் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வீட்டில் நம்மவே பண்ணினா ரொம்ப வந்து நமக்கு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம். ஏன்னா இப்போது 1 கிலோ ஹெல்த் மிக்ஸு நம்ம இது மல்டிகிரெயின் விட்டமின்ஸ்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் வாங்கினா அது வந்து 440 ரூபா, இதுலேருந்து ஒரு 500 ரூபாய்க்கு வரைக்கும் வருது 1 கிலோ. நான் வந்து ஒரு எல்லாம் மொத்தமாக 14 ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 1400 ல இருந்து 1500 வரைக்கும் அந்த பவுடர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு நான் வந்து செலவழிச்சிருப்பேன். ஆனால் வந்து எனக்கு மொத்தமாக பார்க்கும்போது ஒரு 8 கிலோக்கு கிட்ட வந்துச்சு. நீங்களே நினச்சி பாருங்கள், 1 கேஜிக்கு வந்து நம்ம 450 ல இருந்து 500 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலையே நம்ம பண்ணால் நமக்கே தெரியும் நம்ம எல்லாம் சேர்க்குறோன்னு. நம்ம வந்து நம்மளோட உடம்பு ஹெல்த்துக்காக நம்ம நல்ல ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து கடையில் நம்ம வாங்கும்போது நமக்கே தெரியாது அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அப்புறம் என்னெல்லாம் சில இடத்துல வந்து நம்ம எந்த ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப விலை குறைவாக இருக்கோ அந்த ஐட்டம்ஸை வந்து நிறைய ஆட் பண்ணி விற்கிறதுக்காக பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் வீட்டிலையே பண்ணி கொடுக்குறது, நீங்கள் பண்ணி வச்சுட்டு இது வந்து 6 மாதம் வரைக்கும் நம்ம வைக்கலாம். நீங்களும் இப்படி நல்ல முறையில் வந்து இப்படி தானியங்களை வாங்கி பவுடர் பண்ணி ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி பிள்ளைங்களுக்கும் கொடுத்து நீங்களும் பயனடைங்க. இது ஸோ தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நல்ல திக்காச்சு. ஒரு 2 நிமிஷம் கூட நம்ம கிண்டுனா இன்னும் கொஞ்சம் கூட திக்காயிரும். இந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிஞ்சு ஆறினதுக்கப்புறம் இது இன்னும் வந்து கொஞ்சம் கூட திக்காக கிடைக்கும். இதே மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் திக்காகும். அப்போ வந்து ஆறினதுக்கப்புறம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும்.
நீங்கள் இது ஹெல்த் ட்ரிங்காக வேணும்னா நான் பண்ணது மாதிரி 3 ஸ்பூன் ஹெல்த் மிக்ஸி பவுடர் எடுத்துகிட்டு 2 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் திக்காக வேணும்னா 1 கப்பு தண்ணியில் 3 ஸ்பூன் பவுடர் போட்டு இதே மாதிரி கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கட்டியானோன்னா ஆஃப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த தானியங்களோட பயன்களை வந்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்.